வணக்கம் மக்களே, வெல்கம் டு ரேவ் டாக்ஸ். இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான சேலஞ்ச் தான் பார்க்க போறோம். என்னடா பாட்டிலும் கைமா இருக்கிறானேன்னு பாக்குறீங்களா? ஏசி, இன்னைக்கு ஒரு வித்தியாசமான ஒரு சேலஞ்ச் தான் பார்க்க போறோம். ஸோ அது என்னன்னா, பாட்டிலை வந்துட்டு ரெண்டு பேரும் இப்படி மேலே ஹேங் பண்ணியாச்சு. பண்ணிட்டு இதை வந்து இப்படி ரொட்டேட் பண்ணி விடுவோம். இந்த மாதிரி அடி வாங்கினா அவுட்டு. ஆ, டொங்குன்னு எடுத்துருச்சு. வலிக்குதா? இல்லை, ஹெல்மெட் வேணால் போட்டுக்கிறியா? இல்லை, நல்லா கரெக்டாக கிளிப்லேயே அடிச்சிருச்சு. ஸோ இது என்னன்னா, இது இப்படி பண்ணுறது ஈஸி. இதே நாங்கள் வந்து என்ன பண்ண போகிறோம்னா, பிளைண்ட் ஃபோல்ட் பண்ணிட்டு பண்ண போகிறோம். செம காமெடியாக இருக்கும். யார் எத்தனை அடி வாங்குறான்னு பார்க்கலாம். நேசம் பண்ணி மாதிரி மடையில் டொங்குன்னு குருவி பறக்க போகுது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணலான்னு இருக்கிறோம்னா, கண்ணை திறந்துட்டே பண்ணலாம். இந்த மாதிரி நமக்கு ஒரு மோஷன் தெரிஞ்சிடும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிளைண்ட் ஃபோல்ட் பண்ணிட்டு நம்ம பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். வெறும் வாட்டர் பாட்டில் அடி சரியாக பண்ணுறது. உள்ள ஐஸ் கட்டிலாம் வச்சு ஃப்ரீசரில் வச்சிட்டேன் நேற்று. இப்போ பட்டுச்சுன்னா சும்மா செம்மையாக வலிக்குது. டைரெக்டாக அடிக்க முடியலனா இந்த மாதிரி மெத்தட், விளையாட்டில் அடிக்கலாம். பிளைண்ட் ஃபோல்ட் பண்ணியிருப்பேன், உனக்கும் அடி உலோ. 1, 2, 3. ஏய், என்னையே சுற்றி சுற்றி வருது. நீ அங்கே தள்ளணும். அப்போ ஏய், இந்த ஸ்டூலில் உட்காந்துக்கலாமா? இது இந்த இடத்துல இடிக்குது. இது ஸோ இது வந்து இந்த சேரை பயங்கரமாக இடிக்குது. அதனால் வந்து இந்த மாதிரி திருப்பி போட்டு உட்காரலான்ட்ருக்கோம். நல்லா இருக்கும். நல்லா இருக்கு. ரெடியா? ஓகே, இப்படியே மூவ் பண்ணிட்டு இருந்தோம்னா நம்ம தப்பிச்சுக்கலாம். செமையா இருக்கு. அடி வாங்காம இருக்கேன். பற்றுச்சுன்னா அவுட்டு. சரி, இப்போ பிளைண்ட் ஃபோல் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இப்போதே பிளைண்ட் ஃபோல் பண்ணிட்டு ட்ரை பண்ணலாம். செம காமெடியா வரும்னு நினைக்கிறேன். பிளைண்ட் ஃபோல் பண்ணிட்டியா? ஆ, பண்ணிட்டேன் பண்ணிட்டேன். கை போய் பிளைண்ட் ஃபோல்டே யாங்கிட்ட இருக்கு. நீ எப்படி பண்ணிருக்க? என்கிட்ட வேற பிளைண்ட் ஃபோல்ட் இருக்குடி. ஏய், என் கண்ணுக்கு இது ரொம்ப சின்னதாக இருக்குடி. பரவாயில்ல, போ. போட்டியா? ம், ஏய் நம்புடி, சத்தியமாக போட்டேன். எப்படி தெரியும் போட்டேன்ட்டு? நானும் போட்டுக்கேன். தொட்டு பார்த்துக்கோ. அது ஓகே. இப்போ எப்படி தெரியும் எனக்கு வருதுன்ட்டு? நான் ஸ்டார்ட் சொல்லுவேன். ம், ரெடி? 1, 2, 3. வாங்கினியா? கொடு, நான் பண்ணுறேன் இப்போ. 1, 2, 3. சரி, 1, 2, 3. ஏய், என்ன என்னவே வந்து இருக்குது. கொடு, நான் போடுவேன். ஐயோ, என்னட்டே வந்து வந்து அடிச்சு நிக்குது. என் கிளிப்பு தான் பிரச்சனை. நான் என் கிளிப்பை கழட்டிடலாம். ரெடியா? 1, 2, 3. இந்த லெஃப்ட்ல ஒண்ணு ரைட்ல ஒண்ணா? ஆ, சரி, பண்ணி பாக்கறேன். நான் ஒழுங்கா பண்ண மாட்டேன்னு நினைக்கிறேன். உனக்கு ஒழுங்காவே பண்ண தெரியல. இரு, நான் ஒரு அடி இது பண்ணி பாத்துக்கிறேன். சும்மா பண்ணி பாரு, நார்மலா. எப்படி பண்ணணும்? இப்படி பண்ணக்கூடாது. போ, இந்த சைடு இருக்குல்ல, இந்த சைடு இப்படியே அடிச்சு விடணும். ஏய், இந்த ஃபுல் சர்க்கிள் வர மாட்டேங்குதுன்னு நினைக்கிறேன். அது எப்படின்னா, ஏய், ஆனால் எப்படி சர்க்கிள் வருது இப்படி பண்ணுறது? ஃபஸ்ட்லாம் நல்லா வந்தது. அந்த சைடு இது பண்ணுற மாதிரி. ஏய், அம்மா டங்குன்னு அடிக்கும் போல. சரி, இரு. ஆ, புரிஞ்சு போச்சு. இப்போ ஓகே, ஸ்டார்ட். 1, 2, 3. போயிட்டுருக்கா? தெரியலையே.
நீ சுத்திட்டு இருக்கியா? நல்ல சத்தமே காணோம். ஏய் சாம அடி வாங்காம சுத்திட்டு இருக்கவே. பரவாயில்லை. ரவுண்ட் 2 போலாமா? யார் அடிபட்டது? நானா நீயா? உன் மேல பட்டுச்சுன்னா நீ ஒழுங்குமே ஒத்துக்கணும். சரியா? ஓகே. ஓகே வா ரெடியா? 1 2 3 யார் மேல அடிபட்டது? இல்ல செவுறு. ஆவுச். உன் மேல தானா? நீ ஒன்னு நான் ஒன்னு. ஆவுச். எர்மா. ஏய். மேல மேல வந்து முட்டாதடா. எங்க யாரையுமே அடிக்கல. என்ன சத்தாது எப்படி இருந்துச்சு பாத்ரி? வேணா கொஞ்சம் தண்ணி ஊத்திடலாமா? இல்ல நான் எங்க இருந்து நான் கண்ணு மூடிட்டு இருந்தேன். வீடியோ பார்த்தா தான் எனக்கே தெரியும் எப்படி இருந்துச்சுன்னு. நீ எதுக்கு வந்து என் தலையில இடிச்ச? என் கண்ணுல இடிச்ச? நீதான் பா. என் கண்ணே சவுந்து போச்சு. கண்ணு சவுந்துருச்சு. இன்ன இன்ஜூரிலாம் நடக்கும் போல இந்த வீடியோ முடியிறதுக்குள்ள. சரி ஓகே ரெடியா? பட்டுச்சா? இல்லையே. போய் சொல்லாத. இல்ல உனக்கு? எனக்கும் பட்டல இது வரைக்கும். ஏய் என்னடா நிஜமாவா? ஏய் கம்மி ஆயிட்டே வரும். இப்ப ஃபாஸ்டா வரும்னு நினைக்கிறேன். டக் டக்னு பண்ணு. ஏய் சாமியா போயிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன்டி. சாம அவன சின்னதா ஆயிட்டே வரும். சர்க்கிள் ரேடியஸ் சீக்கிரமா பண்ணு. சாமியா பண்ணுதுடி. பட்டுச்சா? இல்ல. பட்டுச்சா? ஏய் என்னது? ப்ளைண்ட் ஃபோல்ட கழட்டி வச்சு பண்ணியா நீ? ஏய் இப்போதான் கழட்டறேன். சூப்பரா பண்ணோம்ல இந்த வாட்டி. ஏய் நிஜமாவாடா? ஆமா. ஏய் சூப்பர்டா. சமல்ல. எவ்வளவு நேரம் போச்சுல இது? நீ தான் தோத்துட்ட. முதுகுல வந்து அடிச்சிச்சு. சூப்பரா விளையாடணும். இப்போ இடத்த ஸ்விட்ச் பண்ணியிருக்கோம். ஏன்னா அந்த பக்கம் இந்த பக்கம் உட்கார்றதுனால தான் அதிகமாக அடி வாங்குறாளாம். பார்த்துருவோம் அது உண்மையாக என்னன்னு. ரெடி. வாங்கினியா? மானுகிட்ட பொழப்பு. ஃபர்ஸ்ட்லேருந்து. ஏய் போச்சா? என்னடி முதுகில் அடிக்குது? நீ ஒழுங்காக இப்படி தள்ளி விடு. அப்படிதான்டா தள்ளி விடுறேன். ஏய் நான் எந்த சைடுனாலும் சுற்றுவேன், என் இஷ்டம். சுற்றுறது ஓகேடா, சர்க்கிள் மாதிரி சுற்றணும். திரும்பி நிக்கிற முதுகுல நல்லா 4 அடி அடி. வாட்டர் பாட்டில் எடுத்து கேமன்ட்டு வந்து போய் சொல்லாத. இப்படி இங்க பார். அழகா இப்படி வச்சனா இப்படி எப்படி அழகா ரவுண்ட் மாதிரி வருது. இப்படி பண்றதை விட்டு இதுதான் கேம். எப்படி நான் எப்படி பண்ண? இப்படி பண்ணல நீ. நீ எப்படி செமி சர்க்கிள் இதா முதுகுல பங்கு பங்குன்னு ஐஸ் கட்டி வச்சு அடிச்ச மாதிரி இருந்தது. நீ இப்படி தள்ளி விடுற சீசா மாதிரி. ஏ அப்படியே தள்ளி விடலல, ரவுண்ட் அடிக்காம. அதுவும் நல்லா இருக்கு. ஏ அது முதுகுல அடிக்கும்டி வந்து. நான் தள்ளி கொண்டு இப்படி இங்க வந்து அடிக்கும். அது வரும்போது தள்ளிக்கணும். ஏன்னா உனக்கு நல்லா தெரியும். அதனால இந்தா முதுகுல அடி. ஏய் நீ ஏ சைடு கூட பண்ணு. அடியா? எப்படி எப்படி என் பக்கம் வராது? ஆமா நீ என் பக்கம். நீ எனக்கு பண்ணு, நான் உனக்கு பண்றேன். வலிக்குது பங்கு பங்குனு. இதான் முதல்ல. இதுவே விளையாடலாம். ப்ளைண்ட் ஃபோல்ட் எடுத்துடலாமா? நார்மலாக விளையாடலாம். யார் மேலே படுதுன்னு பார்ப்போம். ஓகே சேலஞ்ச். எப்பவுமே முன்னாடி உட்காந்துருக்கூடாது. இது என்ன நல்ல கதையாக இருக்கு. போடி பின்னாடி. கரெக்டாக வரும்போது தான் வரணும். ஏய் நான் தான் நல்லா விளையாடுறேன் இங்கே மாதிரி.
குண்டு நீ நல்லா இப்படியே வந்து இப்படியே உட்கார்ந்து போறா அதெல்லாம் என்ன கேம் இருக்கு சரி 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 ஃபர்ஸ்ட்ல இருந்து என் முதுகுல அடிக்கணும் அதானே ஒண்ணா ஏமா நீ முதுகுல தான் அடிப்பட்ட அங்க வந்து பாஜட்டா இல்ல எந்த ஒரு விஷயத்தை பிளான் பண்ணி வேணா நான் இது நான் சுத்துறேன் பிளான் பண்ணி பண்ணு என்ன கோல பண்றதே முடிவு பண்ணிருக்க நீ சரி சரி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த பெல் நோட்டிபிகேஷன்ல ஆல் னு கொடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே உடனே உடனே வரும் அப்புறம் நம்மளோட ஃபிஷ்ஷுக்கு என்ன பேர் வச்சீங்கன்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஃபிஷ்ஷுக்கு வச்ச பேர் வந்து கல்பிரிட் ஏன்னா நிறைய பேர் அதை லைக் பண்ணியிருந்தீங்க நிறைய பேரா நிறைய பேர் இல்லை ஒருத்தர் அந்த பேர் தான் நல்லா இருந்ததுனால அவனுக்கு கல்பிரிட்னு பேர் வச்சிருக்கோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்